நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அரசாங்க அதிகாரிகள் வந்து பாவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து சரியாக கையாளலை, எங்களை வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் பாதுகாத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. அதான் நான் சொன்னேன், நாங்கள் போகிறோம். தொடர் என்னைக்கு வந்தார், 19, 20, 21 அன்னைக்கு தொடர் கே பாலகிருஷ்ணன் வர்றாரு, நாங்கள் போகிறோம். அன்னைக்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தாங்க முதல்ல வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. பட் என்ன நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த மாவட்ட அமைச்சர்கள், மாவட்டத்தில் இருந்த எம்எல்ஏக்கள், கார்பரேஷனில் இருந்த மேயர்கள், கவுன்சிலர்கள், இவங்க எல்லாம் ஃபீல்டில் இருக்காங்க, அதிகாரிகள் எல்லாம் ஃபீல்டில் இருக்காங்க. ஆனால் 100% இடத்துக்கும் உங்களால் போயிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் ஒரு ட்ரெயினில் 800 பேர் மாட்டிக்கிட்டாங்க, எவ்வளோ நேரத்தில் உடனே நீங்கள் ஒரு லிஃப்ட் வச்சு தூக்கிட்டு போயிட்டீங்களா? அவங்களுக்கு சாப்பாடு உடனடியாக கொடுக்க முடிஞ்சுதா? அவங்களுக்கு தண்ணி கொடுக்க முடிஞ்சுதா? ரயில்வே நிர்வாகத்தால் கொடுக்க முடிஞ்சுதா? யாருனால கொடுக்க முடிஞ்சது? லோக்கல்ஸ் தான் பண்ணாங்க. 2 நாள் கழிச்சு தான் உங்களால் அதை மீட்கவே முடிஞ்சது. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, நிச்சயமாக மக்களுக்கு, நான் இருந்த தூத்துக்குள்ளே பல இடங்களில் மறியல் நடந்தது, எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வரலைன்னு கேட்குறாங்க, சில இடங்களில் அவங்க கோபமாகவே பேசுகிறாங்க. இந்த கோபம் நியாயம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் ஊருக்கு வரலையே அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு உங்களுடைய எல்லா சக்தியையும் அரசாங்கம் பயன்படுத்துச்சா இல்லையாருந்தான். அந்த ஊரில் இருந்தவங்க இவங்க போக அடிஷனலாக அமைச்சர்கள் வெளியிலேருந்து பொறுப்பு அமைச்சர்களாக போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திரு தங்கம் தென்னரசு திருநெல்வேலியிலே தங்கி இந்த வேலைகளை பார்த்தாரு. திரு ஏவா வேலு இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் தங்கி இந்த வேலைகளை பார்த்தாரு. இப்போ ராஜ கண்ணப்பன் இங்கே போயிருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் இதை பார்த்து போய்த்தானே மாட்டிக்கிட்டாரு, தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. நீங்கள் அதை கூட குச்சியாக சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்க இராணுவ வீரர்கள் பல பேர் செத்து போயிடறாங்க. அவனே செத்து போயிடறான், அவன் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்னு நீங்கள் கேட்க முடியுமா? ஒரு அமைச்சர் இவரே போய் மாட்டிக்கிட்டார். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் சொகுசாக எந்த இடத்துல இல்லாமல் ஒரு ஆஃபீஸுக்குள்ளே உட்காந்து சோசியல் மீடியாவில் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எவன் எங்கே சாக கிடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃபீல்டில் போனால் மாட்டிக்கிறது வரத்தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லாமே தவிர, சரி, அன்னைய தினம் யாருக்குமே கான்டாக்ட் பண்ண முடியலை. அப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்தது.